மக்களுக்கு எந்தவித அதிகாரமும் இன்றி ஒரு தொகுதிக்கு ஒரு வேட்பாளர் மட்டுமே போட்டியிடும் வடகொரியாவின் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்தனர். வடகொரியாவில் தற்போதைய அதிபர் கிம் ஜாங் உனின் வம்சாவளிகள்தான் அந்நாட்டை ஆட்சி செய்து வருகின்றனர். அவர்களுக்கு அந்நாட்டு மக்கள் விசுவாசமாக இருப்பது என்பது கட்டாயமாகும். இதேபோன்று வடகொரியாவின் தேர்தல் விதிப்படி ஒரு தொகுதிக்கு ஒரே ஒரு வேட்பாளர்தான் நிறுத்தப்படுவார்கள் என்பதால் அவருக்கு வாக்களிப்பதை தவிர மக்களுக்கு வேறு வழியே கிடையாது. அந்த அளவிற்கு எந்தவித அதிகாரமும் இல்லாத வடகொரியா நாடாளுமன்றத்தின் 5 ஆண்டுகால பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து அங்கு தேர்தல் நடைபெற்றது. உள்ளூர் நேரப்படி 10 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்ற வாக்குப்பதிவில் நாடு முழுவதும் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடிகளில் லட்சக்கணக்கான மக்கள் நீண்ட வரிசையில் ஆர்வத்துடன் காத்திருந்து வாக்களித்தனர். அதிபர் கிம் ஜாங் உன் பியாங்காங் தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். வடகொரியா நாட்டில் தேர்தலில் வாக்களிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதால் வழக்கம்போல் இந்த தேர்தலில் வாக்குப்பதிவு 100% நெருங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.